ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் காமிக்ஸ் தமிழ். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, மார்வல் யூனிவர்ஸில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அதில் சில பேர் வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணலாம், சில பேர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம். ஆனால் சில பல கேரக்டர்ஸ் மட்டும்தான் தன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ல ஒரு சூப்பர் பவராக வச்சு சூப்பர் ஹீரோவாக மாறி இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்வல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை நான் டாப் 10 வரிசையில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்கில்லை பேஸ்டாக வச்சு தான் இருக்க போது, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சோ இல்லை அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வச்சோ கிடையாது. அதனால் அயன்மேன் ஏன் வரல, தார் ஏன் வரல அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா கமோரா. ஸோ கமோராவோட பிளானட்ல இருந்த எல்லாரையுமே கொன்னதுக்கப்புறமா தேனோஸ் இவங்களை மட்டும் தனியாக தத்தெடுத்து வளர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைட்டிங் டெக்னிக்ஸை வந்து தேனோஸ் கற்றுக் கொடுக்குறாரு. அதனாலேயே இவங்களை மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் உமன் சொல்லுவாங்க. மூவிஸ்லேயே இவங்க வந்து ராக்கெட், க்ரூட், அதுக்கப்புறமா ஸ்டார் லார்ட், இவங்க மூணு பேத்தையுமே டிஃபீட் பண்ணியிருக்காங்க. என்னதான் மூவிஸில் இவங்களை இன்னும் அந்தளவுக்கு காட்டலைனாலும் காமிக்ஸில் வந்து இவங்க தன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்லை வச்சே ஷீஹல்க், அதுக்கப்புறமா பல ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமோரா ஒரு தடவை காமிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற காம்பேட் ஸ்கில்ஸில் 85% வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டராக இருப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ கமோராவை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததான் 9th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா டேர் டெவில். ஸோ டேர் டெவிலை பற்றி உங்களில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். டேர் டெவில் இது வரைக்கும் எம்சி மூவிஸில் ஒரே ஒரு தடவை தான் காமிச்சிருக்காங்க. அதுவும் எப்போனா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியில் இவரோட ஒரு சின்ன கேமியோ ரோலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ டேர் டெவிலுக்கு வந்து ஒரு விபத்தினால இவரோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து விழுந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். பட் இவரோட ஹியரிங் சென்ஸ், ஸ்மெல்லிங் சென்ஸ், சூப்பர்ஹியூமன் எபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கும்ஃபு, யோகா, பாக்ஸிங்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸை கற்றுக்குருவார். ஸோ இவரோட சென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது. எப்படி ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடி சென்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம டேர் டெவிலுக்கு பற்றி ரேடார் சென்ஸ் இருக்கு. ஸோ இந்த சென்சஸ் மூலியமா டேர் டெவிலுக்கு கண்ணே தெரியலனாலும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட தெளிவாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் என்ன மூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும். ஸோ இந்த பவர் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியலனாலும் பல வில்லன்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ டேர் டெவிலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக 8th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா பிளாக் பேந்தர். ஸோ பிளாக் பேந்தர் யாருன்னா ஒக்காண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ராஜா. பேசிக்காக கிங்னாலே அவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா ஒக்காண்டாவில் இருக்கிற ஆஃப்ரிக்கன் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட். ஸோ ஃபைட்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹை இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். பட் இருந்தாலும் இவர் 8th பிளேஸில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இவரோட வைப்ரேனியம் சூட், அதுக்கப்புறமா இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் புல்லட்ஸை டாஜ் பண்ண மாட்டார், நிறைய அடி வாங்குவார். என்னதான் அடி வாங்கினாலும் வைப்ரேனியம் சூட் இருக்கிறதுனால இவருக்கு எந்த ஒரு காயமுமே ஏற்படாது. இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிளாக் பேந்தர் மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா கில் மங்கர்கிட்ட ஃபைட் பண்ணும்போது பிளாக் பேந்தர் வந்து கில் மங்கர்கிட்ட தோற்று போயிடுவார். மேபி அந்த இடத்துல கில்மாங்கர் வந்து டேலண்டடாக இருந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் பிளாக் பேந்தர் வந்து கில்மாங்கர்கிட்ட டிஃபீட் ஆகிட்டார். என்னதான் ஃபைட்டிங் ஸ்கில்னு வரும்போது பிளாக் பேந்தர் 8th பிளேஸை பிடிச்சிருந்தாலும் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு வரும்போது பிளாக் பேந்தர் எப்பயுமே டாப்பில் தான் இருப்பார். ஸோ அடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா விண்டர் சோல்ஜர். ஸோ விண்டர் சோல்ஜர் வந்து யாருன்னா ஹைட்ராவால் உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பன். அதோட சேர்ந்து இவர் வந்து எர்த்தில் இருக்க எந்த ஒரு டைப்பான வெப்பனையும் இவரால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டர் சோல்ஜர் வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானவர்ன்றதை நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஈவன் விண்டர் சோல்ஜர் தனியாகவே நின்று பிளாக் வீடோவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஃபைட்டிங்கில் மேட்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவில் வார் மூவியில் பிளாக் வீடோ, பிளாக் பேந்தர், டோனி ஸ்டார்க் வரைக்கும் ஃபைட் பண்ணி டஃப் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருந்தும் நான் வந்து விண்டர் சோல்ஜரை 7th பிளேஸில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ எப்போ விண்டர் சோல்ஜர் ஹைட்ராவோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்தாரோ, அதாவது எப்போ அவர் தன்னோட ப்ரூட்டாலிட்டியை லாஸ் பண்ணாரோ, அப்போ இருந்தே அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜர் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதிலிருந்து ஜான் வாக்கரை கூட நம்ம விண்டர் சோல்ஜரால் டிஃபீட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வக்காண்டாவோட வாரியர்ஸ் வந்து நம்ம விண்டர் சோல்ஜரை அடித்து தம்சம் பண்ணதை பார்க்க முடியும். ஸோ விண்டர் சோல்ஜரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருனா ஹாக்காய். ஸோ ஹாக்காய் வந்து ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர். இதுவே நாம எண்டு கேமில் இருந்த ரோனின் ஃபார்மை கன்சிடர் பண்ணோம்னா அதில் அவரோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுவே அவெஞ்சர்ஸ் மூவியில் லோக்கி ஹாக்காயோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா ஹாக்காய் தனியாலாகவே இருந்து மொத்த அவெஞ்சர்ஸ் டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஈவன் இவரோட ரோடின் ஃபார்மில் கூட ஹாக்காய் தனியாலாகவே இருந்து மொத்த கேங்ஸ்டர்ஸ்க்குமே கன் எடுக்க கூட டைம் கொடுக்காம போட்டு தள்ளியிருப்பார். ஹாக்காய் மூவிஸில் மட்டும் இல்லாமல் காமிக்ஸ்லேயும் ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர். ஒரு தடவை காமிக்ஸில் வந்து ஹாக்காய் ஒரே டைமில் வந்து 5 அம்புகளை விட்டுருக்காரு.
அதே மாதிரியே காமிக்ஸில் ஒரு தடவை ஹாக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ வந்து சுற்றி கேட்குற சவுண்டை மட்டுமே வச்சு இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருந்து நான் வந்து ஹாக்காயை 6th பிளேஸில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, ஹாக்காய் வந்து ஒரு பெஸ்ட் மார்க்ஸ்மேன், பட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ன்னு வரும்போது ஹாக்காய் வந்து கொஞ்சம் வீக். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஹாக்காயை 6th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக 5th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா டெட்பூல். ஸோ டெட்பூலாக மாறுறதுக்கு முன்னாடியே பர்ட் வில்சன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜராக இருந்ததுனால இவருக்கு வந்து பாக்ஸிங், கும்ஃபு, சாமுராயின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட் ஃபைட்டில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இன்னும் கூட கொஞ்சம் மேலே 4th பிளேஸ் இல்லைனா 3rd பிளேஸில் கூட இருந்திருக்கலாம். பட் இவர் 5th பிளேஸில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவர் வந்து டெட்பூலாக மாறினதுக்கப்புறமா இவரோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட ஹீலிங் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. இவருக்கு வந்து அடிப்பட்டாலும் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்கிறதுனால இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இவர் வேர்ட் வில்சனாக இருக்கும்போது 10 பேர் ஷூட் பண்ணும்போது கூட ஒரு புல்லட் கூட இவர் மேலே படாத மாதிரி டாஜ் பண்ணுவார். இதுவே இவர் டெட்பூலாக மாறினதுக்கப்புறமா இவர் ஒரே ஒரு பிஸ்டலை வச்சு ஷூட் பண்ணதுக்கே ஒரே ஒரு புல்லட்டை மட்டும்தான் டாஜ் பண்ணுவார். மீதி இருக்கிற புல்லட் எல்லாமே இவரோட உடம்புல தான் இறங்கியிருக்கும். ஸோ இவர் டெட்பூலாக மாறினதுக்கப்புறமா இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாயிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டெட்பூல் நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்காரு. ஸோ அடுத்ததாக 4th பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா பிளாக் விடோ. ஸோ பிளாக் விடோ வந்து சின்ன வயசுலேருந்தே ரெட் ரூம் ப்ரோக்ராம் மூலயமா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. ஸோ இவங்களை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிளாக் விடோ மூவி பார்த்தவங்களுக்கே இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபைட்டர் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆக்ரோபேட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டாமினா லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் அத்லெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈவன் இவங்க என்ட்ரியான அயன்மேன் 2 மூவியில 10 பேருக்கு மேலே அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் மூவியில் சேரில் கட்டி போட்டிருக்கும் போதே 3-4 பேர் அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. என்னடா நீ இதுக்கு முன்னாடி சொன்ன சூப்பர் ஹீரோஸே பார்த்தீங்கன்னா 30-40 பேருக்கு மேலே அடிச்சு போட்டிருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே லோவாக இருக்காங்க. இவங்கள போய் 4th பிளேஸில் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்கும். பட் பிளாக் விடோக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இவங்க வந்து தாங்கிட்ட இருக்கிற ஃபைட்டிங் ஸ்கில்ஸை மட்டும் வச்சு பல சூப்பர் வில்லன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா கேப்டன் அமெரிக்கா. நான் இந்த பேரை சொன்னவொடனே உங்களில் பல பேருக்கு கோவம் வரலாம். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபைட்டர், அவரை போய் 3rd பிளேஸில் போட்டு வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்காவை பற்றி பார்த்துக்கலாம். கேப்டன் அமெரிக்காவோட உடம்புல சூப்பர் சோல்ஜர் சீரம் செலுத்தினதுக்கப்புறமா இவர் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங் ஆகலை, மென்டலாகவும் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக மாறினார். இவருக்குன்னு தனியாக யாருமே ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கல. இவர் வந்து தானாகவே ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவரால் எர்த்தில் இருக்கிற எந்த ஒரு வெப்பனையும் ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவரோட வைப்ரேனியம் ஷீல்டை வச்சு இவர் வந்து ஃபிசிக்ஸோட லாவே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாரு. இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை மட்டுமே சொல்லலை. ஸோ மார்வல் யூனிவர்ஸில் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவுக்கும் ஃபைட்டிங்க்கு 10 பாயிண்ட்ஸ்க்கு இத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10க்கு 6 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்க்கான ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவர் வந்து யாருக்கிட்டுமே இது வரைக்கும் ஃபைட் பண்ணி தோத்ததே கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு இருக்குது. இந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா எந்த ஒரு ஃபைட்லேயுமே பின்வாங்கினதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ கேப்டன் அமெரிக்காவை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா வுல்வரின். என்னடா சொல்கிற, வுல்வரின் வந்து 2nd பிளேஸில் வர்ற அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லான ஃபைட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வுல்வரினுக்கு வந்து பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மிலிட்ரி சோல்ஜர். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸுக்கும் மேலே. இத்தனை வருஷத்தில் வுல்வரின் வந்து ஏகப்பட்ட போரில் கலந்திருக்காரு. இந்த டோட்டல் லிஸ்டிங் வீடியோவிலே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னா அது வுல்வரின் தான். ஏற்கனவே காமிக்ஸில் வந்து கேப்டன் அமெரிக்கா அப்புறம் உள்வரின் ரெண்டு பேத்துக்குமே ஃபைட் நடந்திருக்கேன். அந்த ஃபைட்டில் கேப்டன் அமெரிக்காவே என்னால் உள்வரினை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை காமிக்ஸில் பிளாக் விடோவுக்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், உள்வரின் வந்து டெட்பூல் மாதிரி தானடா, இவரும் தன்னோட ஹீலிங் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்வரின் வந்து காமிக்ஸில் ஒரு தடவை தன்னோட மொத்த ஹீலிங் ஃபேக்டரி இழந்துருவார். அதுக்கப்புறமா கூட பல சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் எல்லாம் கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்வரினுக்கு வந்து சாமுராய், நிஞ்சான்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் தெரியும். அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸை வச்சு மட்டுமே பல பேரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ உள்வரினை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக 1st பிளேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ கேரக்டர் யாருன்னா சாங்சி. சாங்சியோட அப்பா தான் த மேண்டரின். இவர் வந்து தான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி சாங்சிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸை கற்றுக் கொடுப்பாரு. ஸோ சாங்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் தெரியும், நிறைய வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண தெரியும். தான் உடம்புல எவ்வளோ அடிப்பட்டாலும் அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு சாங்சிக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சாங்சி வந்து மார்வல் யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபைட்டர். ஈவன் காமிக்ஸ்லலாம் சாங்சிக்கு இந்த 10 ரிங்ஸோட பவர்லாம் இருக்காது. வெறும் நார்மல் ஹியூமனாகவே இருந்து காட் லெவல் கேரக்டர்ஸு கூட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ்னு வரும்போது பீட் பண்ணிடுவார்.
காமிக்ஸ்லலாம் சாங்சி கூட கேப்டன் அமெரிக்கா, பிளாக் பேந்தர், டேர் டெவில்னு சொல்லி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சாங்சியோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸை பார்த்து அசந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல் ஃபைட்டராக இருக்கிறதுனால நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலில் சம்பவம் பண்ணுங்கள். ஓ சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.